ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இயற்கையான மூலிகை குளியல் பொடி எப்படி வீட்டிலையே தயாரிக்கலன்றதை பார்க்கலாங்க. இப்போல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூலிகை குளியல் பொடி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கலாங்க. இது பாரம்பரியமாக நம்ம பாட்டிங்க யூஸ் பண்ண மூலிகை குளியல் பொடி தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 100% நேச்சுரலானது. வாங்க இந்த மூலிகை குளியல் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலிகை குளியல் பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. கடலைப்பருப்பு 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு 100 கிராம், பூளாங்கிழங்கு 50 கிராம், புழுக்கப்பட்டை 50 கிராம், மரிக்கொழுந்து 25 கிராம், ஆவாரம்பூ 50 கிராம், மகிழம்பூ 50 கிராம், நாட்டு ரோஜா இதழ்கள் அதாவது பன்னீர் ரோஸ் இதழ்கள்னு சொல்லுவாங்க அது 50 கிராம், வசம்பு 25 கிராம், 2 மஞ்சள் கிழங்கு. நார்மலாக நம்ம முகத்துக்கு பூசுவோம் பார்த்திங்களா, அந்த மஞ்சள் கிழங்கு நான் 2 தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மஞ்சள் கலர் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் மஞ்சள் கிழங்கு வந்து 2 தான் சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க இந்த மூலிகை குளியல் பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள். மொத்தம் 11 பொருட்கள் நான் எடுத்திருக்கேன். இந்த 11 பொருட்களே போதுமானது. இந்த 2 பொருட்களை தவிர மற்ற அனைத்து பொருட்களுமே நீங்கள் நாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் மூலிகை பொடி தயாரிச்சிருக்கேன். இந்த மூலிகை குளியல் பொடிக்கு பேஸாக நான் கடலைப்பருப்பையும் பச்சை பயிரையும் சேர்த்துருக்கேங்க. அந்த காலத்திலிருந்து நம்ம பாட்டிங்க வந்து கடலைப்பருப்பை தான் பேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கடலைப்பருப்பு வந்து முகத்தை நல்லா ஆழமாக க்ளீன் பண்ணும். அதே மாதிரி முகப்பருக்கள் முகக்கருமையெல்லாம் நீக்கி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நான் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான மருத்துவ குணங்கள் உண்டுங்க. நான் அனைத்து மருத்துவ குணங்களையும் சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதோட மருத்துவ குணங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நல்லா தமிழில் அழகாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்களுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. சில ஷாப்பில் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த 11 பொருட்களையும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நாள் அப்படியே காய வைக்கணுங்க. வெயிலில் காய வைக்காதீங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோடய சத்துக்கள் எல்லாம் போயிடும். ஸோ வீட்டிலையே காய வைங்க. கட்டிலுக்கடியில் வச்சு விட்ருங்க. கொஞ்சம் கூட தண்ணி பற்றக்கூடாது. 2 நாள் அப்படியே இருக்கட்டும், நல்லாவும் காஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி வாங்கிக்கணுங்க. மசாலா அரைக்கிற மெஷினில் போடக்கூடாதுங்க. மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்குன்னு தனி மெஷின் வச்சுருப்பாங்க, அதில் அரைச்சி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி மெஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவை இதே மாதிரி ஒரு பிளேட்லேயோ அல்லது நியூஸ் பேப்பர்லேயோ உடனே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா இப்படி கையை வச்சு பரப்பி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரமாவது நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாவு சலடை எடுத்து நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி நல்லா ஆற வச்சுட்டு நான் சளிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பொடியை வந்து இதே மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க. அப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 6 மாதம் ஆனாலும் பொடியோட ஸ்மெல்லும் ஃப்ரெஷ்னஸும் போகாமல் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்பூன்லேயும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்படி ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமே பூஞ்சை விழுந்துடும். அப்போ நம்ம செஞ்ச பொடியெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இந்த பொடியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் 1/2 ல் இருந்து 2 டீஸ்பூன் வந்து இந்த பொடியை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்து உடம்பு எல்லா பகுதியிலும் நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கணுன்றதுக்காக 1/2 ல் இருந்து 2 டீஸ்பூன் தேவைப்படுங்க. இப்போ கொஞ்சமாக 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முகம் கழுத்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சு பாருங்கள். லைட்டாக அப்படியே மசாஜ் கொடுத்து, லைட்டாக இந்த மாதிரி நான் கையில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்து அப்படியே குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லி பண்ணிகிட்டே வாங்க.
நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக வேர்க்குரு வருங்க. ஏன்னா என் பாப்பாவுக்கே போன வாரம் அப்படி தான் வந்துருச்சு. ஸோ இந்த பொடியை வந்து ரெண்டே நாள் தான் அப்ளை பண்ணி குளித்தாங்க, நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, சுத்தமாக அந்த வேர்க்குருவே இல்லாமல் போயிடுச்சுங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து அந்த வியர்வை துர்நாற்றம்லாம் இருக்கும், ரெகுலராக அவங்க வந்து இந்த பொடியை வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வியர்வை துர்நாற்றமே வராமலே இருக்குங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஃபேஸ் க்ளோவுக்கு இந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. நம்ம எங்கேயாவது பார்ட்டிக்கு கிளம்புறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த பொடியை வந்து பாருங்கள், ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடயே நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக இருக்கணும், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது அந்த தயிர். நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிரை வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி குழப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்மளோட ஃபேஸில் மேல் நோக்கி அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃபேஸில் கீழ் நோக்கி அப்ளை பண்ணக்கூடாது, அப்படி இப்படி மேல் நோக்கி அப்படியே இந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20-30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும், கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு ஸ்கின் டைட்டன் கொடுக்கும். அந்த டைட்டன் கொடுக்குற வரைக்குமே ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு, அது வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணாவே போதுங்க. இந்த மாதிரி நம்ம டைட் ஆகவும் பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த தண்ணியை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் மசாஜ் கொடுங்க, ரொம்ப அழுத்தி ஃபேஸில் மசாஜ் கொடுக்கக்கூடாதுங்க, ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஆனால் லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நல்லா கோல்டு வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ மறக்காமல் இந்த பொடி எல்லோரும் செஞ்சு வச்சுக்கோங்க. கண்ட கெமிக்கல் க்ரீம்லாம் வாங்காமல் இந்த மாதிரி நேச்சுரல் 100% நேச்சுரல் ப்ராடக்ட்டை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடியை அனைவருமே பயன்படுத்திக்கலாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இந்த பொடியை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.